சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே, ஏனா அது வெளியில் இல்லை, உனக்குள் தான் உள்ளது. உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் உன்னுள் தான் உள்ளது. உன்னை பக்குவப்படுத்தத்தான் ஒரு சில நிகழ்வுகளை உனக்குள் நிகழ்த்துகிறேன். அந்த நிகழ்வுகள் தான் உனக்கு மாற்றம் என்றால், பக்குவம் என்றால் என்ன என்று அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும். அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏணியாக பயன்படும். ஏணியாக உள்ள படிகளாய் தான் நீ உருவாகி கொண்டு உள்ளாய். சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். என்னிடம் முழுமனதோடு கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை, போதனை செய்வதற்காகவே வருகின்றன. போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும். ஒவ்வொரு நிலையையும் நினைத்தும் நீ வேதனைப்படுகிறாய். உன் பிள்ளைகளின் நலனை நினைத்து வேதனைப்படுகிறாய். இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதனை சாதிக்கப் போகிறாய்? உனது கவலையால் ஏதேனும் சாதிக்க முடியுமா சொல்லு. கவலை என்பது உன் மனதிற்கு நீயே விரித்து வைக்கின்ற வலை. முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியே வா. அப்போது எனது அனுக்கிரகம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனது அனுக்கிரகத்தாலே உனக்கு கிரகம் சரியாகும். உனக்கு அப்பா அம்மாவாக நான் துணையாக இருக்கிறேன். உன் காரியங்களை அனைத்தும் வெற்றி பெறும். விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருக்கும் இந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்லப் போகிறேன். தயாராக இரு. என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போல் நீ பரிதவித்து விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. பச்சை நிறைமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும். உன் வெற்றிகள் நீரருவி போல் பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய். உன் தந்தையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன்? நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள். ஏனா அதுதான் உன் காலம். உன்னில் இனி நிச்சயம் வெற்றி மட்டும்தான். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ரா, ஓம் சாய்ரா. அல்லா மாலிக்.